ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எல்லோரும் ஈஸியாக செய்யக்கூடிய ரவா லட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த அளவில் செய்யும்போது இனிப்பு எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். முதல்ல மிக்ஸி ஜாரில் 1.5 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 3/4 கப் சர்க்கரை சரியாக இருக்கும். நம்ம இன்றைக்கி 2 கப் அளவு செய்ய போகிறோம். இதோட 8 ஏலக்காவை சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்சியில் இந்த மாதிரி பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததான் தேங்காவோட ப்ரௌன் கலர் பகுதியெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக நறுக்கி மிக்சியில் சேர்த்து இந்த மாதிரி நல்ல துருவல் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ரவையை வறுத்துக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் இதில் உருக்காத நெய் 2 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இந்த நெய்யை நமக்கு லட்டு செய்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ நெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் தேவையான அளவு முந்திரி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முந்திரியை தீயை ஸ்லோவில் வச்சுட்டு லேசாக கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவு வறுத்தா போதும். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு திராட்சை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த திராட்சை வந்து நல்லா நெய்யிலே வறுத்து பலூன் மாதிரி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த நெய்யிலேயே 2 கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம். ரவை வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்ல மெல்லிசான ரவையாக எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தீயை மிதமாக வச்சுட்டு இந்த ரவை நெய்யிலேயே பொறிஞ்சு நல்லா வாசனை வரணும். செவக்கக்கூடாது, ஆனால் நல்லா வறுபட்டிருக்கணும். இது வறுபடுறதுக்கு நமக்கு 5-7 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் ஸ்லோவாக இந்த மாதிரி நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். ரவை சரியாக வறுபடலைன்னா நம்ம சாப்பிடும்போது வயிறு வலிக்கும். அதனால் இதை நல்லா இந்த மாதிரி லேசான தீயிலேயே வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பொறிஞ்சு வந்திருக்கு, நல்ல வாசனை வருது. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரவையை இதே பாத்திரத்தில் வைக்காமல் ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கலாம். நம்ம அப்படியே விட்டோம்னா அடியில் இருக்கிற ரவையெல்லாம் உங்களுக்கு கருகிடும். அதனால் இந்த மாதிரி நல்லா தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். அதே கடாயில் 1 கப் அளவு தேங்காயை அளந்து வச்சுருக்கோம். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இந்த தேங்காயை வறுக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தேங்காய் நல்லா வறுபடலைன்னா நமக்கு லட்டு சீக்கிரமாக கெட்டுடும். இந்த தேங்காயில் இருக்கிற பால் நல்லா சுண்டிட்டு தேங்காய் துருவல் வந்து ட்ரை கோகனட் பவுடர் மாதிரி நல்லா உதிரி உதிராக வரணும். இந்த அளவுக்கு இதை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். தீயை மிதமாக வச்சு வறுத்தா தான் நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ இந்த தேங்காவோட ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் லேசான தீயிலே இருக்கட்டும். இப்போ இந்த தேங்காவோட இந்த ரவை நல்லா கலந்து வரணும். அதனால் இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் தேங்காய் துருவல் எல்லா பக்கமும் உங்களுக்கு ரவையோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ இதோட நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது இனிப்பு நல்லா நமக்கு எடுத்து கொடுக்கும். இப்போ இந்த உப்பையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதோட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற சர்க்கரையும் ஏலக்காயும் சேர்த்த பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா ரவையோட இதை நல்லா கலந்து விட்டுடலாம். சர்க்கரையை பவுடராக அரைச்சி போடாமல் முழு சர்க்கரையாக சேர்த்தும் நம்ம லட்டு செய்யலாம். ஆனால் முழு சர்க்கரையாக சேர்க்கும்போது நீங்கள் அந்த சர்க்கரை ஓரளவுக்கு நல்லா கரையிற அளவுக்கு இந்த அடுப்புலேயே வச்சு நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இது வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம சர்க்கரையை இந்த மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அடுப்பிலேருந்து இதை கீழே இறக்கி வச்சுக்கலாம். 2 கப் அளவு ரவைக்கு 1/2 கப் பால் வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு பாத்திரத்தில் கொதிக்க வச்சு வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடு குறையிறதுக்கு முன்னாடியே இதை நம்ம ரவையோட சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கணும். இப்போ நம்ம சூடோட பால் சேர்த்து கலக்கும்போது நம்ம ஏற்கனவே அரைச்சி போட்டிருக்கிற சர்க்கரை நல்லா உங்களுக்கு கரைஞ்சி ஒன்றா கலந்து வரும். இப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து ஈரப்பதம் ஆன மாதிரி ஆயிடுச்சு. பால் நம்ம அதிகமாக சேர்த்துட்டோம்னா உங்களுக்கு ரவை வந்து சொத சொதன் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பால் மட்டும் நம்ம எப்போவுமே பார்த்து தான் சேர்த்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டான அளவு பதத்தில் இருக்குது. இப்போ இது தேவையான சைஸுக்கு நம்ம கையில் நல்லா நெய் தடவிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ உருண்டை பிடிக்கும்போது நம்ம நல்லா கையை இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பிடிக்கும்போது தான் உங்களுக்கு உருண்டை நல்லா சேர்ந்து வரும். அதே மாதிரி ரவை கொஞ்சம் சூடு இருக்கும்போதே நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சா தான் உங்களுக்கு ஈஸியாக உருண்டை பிடிக்க வரும். பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா உடையாத நல்லா சேர்ந்து லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா லட்டுகளையும் பிடிச்சி வச்சுக்கலாம். ஒருவேளை நம்ம உருண்டை பிடிக்கும்போது ரவை உதிர்ந்து போனாலோ இல்லை நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா திரும்பவும் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவு பாலை நல்லா காய்ச்சினது சூடாக இருக்கும்போது சேர்த்து கலந்து பிடிக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும்.
இந்த லட்டை நம்ம பால் சேர்த்து செஞ்சுருக்கிறதால 4-5 நாள் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணும்போது உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா லட்டையும் நல்லா பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு லட்டு நம்ம உடச்சி பார்க்கும்போது இந்த ரவை எதுவும் உதிராமல் இந்த பாகோடு நல்லாவே உங்களுக்கு ஒட்டி வந்திருக்கு. ஸோ இந்த ஈஸியான ரவா லட்டை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.